மட்டன் சுக்கா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அடுப்பில் பேன் அல்லது ஒரு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு வத்தல் கருவேப்பிலை போட்டு நல்லா சாட்டானவுடன் சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் போட்டு நல்லா வதக்கணும். அது கூட பச்சை மிளகு 2 போட்டு நல்லா வதக்கிட்டு எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை போட்டு நல்லா வதக்கணும். மல்லிப்பொடி 3 டீஸ்பூன், வத்தல் பொடி 2 டீஸ்பூன், கறி மசாலா 1 டீஸ்பூன், பெப்பர் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா அதை வதங்கின பிறகு தக்காளி போட்டு வதக்கணும். 1 தக்காளி ஆட் பண்ணணும். தேவையான அளவு உப்பு போடணும். மட்டனை நான் உப்பு மஞ்சள் இஞ்சி பூண்டு போட்டு வேக வச்சுருக்கேன், அதை அதில் ஆட் பண்ணணும். அது கொஞ்சம் நல்லா வறண்டவுடன் பெப்பர் ஆட் பண்ணணும். பெப்பர் ஆட் பண்ணி அதை நல்லா சுண்டி வந்த பிறகு இறக்கி சர்வ் பண்ணணும்.